நினைவு கூறுதலின் தியானங்கள் ரிப்ளைட் நம்பர் 10/21 ஏப்ரல் 1878 பக்கம் 287 தலைப்பு அவர் வருமளவும். கர்த்தருடைய ராகுல் தினத்தை குறிப்பிடுகையில் பவுல், நாம் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்று கூறுவதால் வரையறை இருப்பதாக சிலர் கருதுகின்றனர். கவனியங்கள், யூத யுகத்தில் நிழலான ஆட்டுக்குட்டியானது நிஜமான அல்லது உண்மையான ஆட்டுக்குட்டியாகிய நமது கர்த்தர் வரும் வரை ஒவ்வொரு வருடமும் அடித்து புசிக்கப்பட்டு வந்தது. ஆனால் யோவான் ஸ்நானன் நமது கர்த்தர் வந்திருக்கின்றார் என்று அவரை அறிமுகப்படுத்தி இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறின போது நிழலான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு புசிக்கப்படுதலானது உடனடியாக ஓய்ந்து போய்விடவில்லை. ஏனெனில் நமது கர்த்தர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவரே அதை அனுசரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நிஜமான ஆட்டுக்குட்டியானது கல்வாரியில் அடிக்கப்பட்ட போதுதான் நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய ஆசரிப்பானது ஓய்ந்தது. ஆகையால் இப்பொழுது தேவனுடைய உண்மையான ஆட்டுக்குட்டியானவர்கள் நமது கர்த்தரானவர் நமக்காய் கொடுத்துட்டதான, அதாவது நம்முடைய கடந்து போகுதலுக்காக அல்லது நாம் தப்பதிக்கப்படுவதற்காக கொடுத்துட்டதான அவரது மாம்சம் மற்றும் ரத்தத்திற்கான அடையாளங்களாக நமக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்திருக்கின்றார். நாம் அவரது மரணத்தை இந்த அடையாளங்களினால் அவர் வருமளவும் மற்றும் அவரது சரீரத்தின் கடைசி அங்கத்தினன் அவரோடு கூட மற்றும் அவருக்கு ஒத்த நிலையில் முழுமையான ரட்சிப்பிற்குள் கடந்து போகப்படுவது வரையிலும் நினைவு கூர்ந்து ஆசரிக்க வேண்டும். பின்னர் நாம் கடந்து போகப்படுவதில் நிஜமானது முழுமையாய் நிறைவேறுகையில் அடையாளம் ஓய்ந்துவிடும். நம்முடைய நம்பிக்கைகள் நிறைவேறுவது வரையிலும் இந்த நம்பிக்கைகளை நிறைவேற்றுகிறதான அவரது பிற்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து ஆசரிப்பதன் மூலமாக இந்த நம்பிக்கைகளை தெரிவிப்பது ஏற்றதாய் இருக்கும். நாம் ஆசரிக்க வேண்டுமா? ரீகன்ஸ் பக்கம் 23/87 கடைசி ஆபோஜனத்தினுடைய உண்மையான ஆவிக்குரிய அர்த்தமானது விசுவாசத்தினால் நமது கர்த்தருடைய பலியின் புண்ணியத்தில் நாம் பங்கெடுப்பதையும் நம்முடைய இருதயங்களில் நாம் அவரை உட்கொள்ளுவதையும் மற்றும் அவருடைய சத்தியத்திற்கான ஊழியத்தில் அவரோடு கூட பிற்கப்படுவதற்கும் சத்தியத்தின் நிமித்தமாக சுயத்தை வெறுத்தல் மற்றும் அவரோடு கூட பாடுகளில் சாஸ்திரத்தில் பானம் பண்ணுவதற்குமான நம்முடைய அர்ப்பணிப்பையும் குறிப்பதாய் இருக்கின்றது என்று நாம் அடையாளம் கண்டு கொண்டுள்ளபடியினால் மற்றவர்களாகிய சிலர் கடைசி ராகோஜனத்தை ஆசரிப்பது ஏற்றதல்ல என்று இன்னமும் பிடிவாதமாய் காணப்படுகின்றனர். இந்த உண்மைகளை கண்ட பிற்பாடும் கூட நீங்கள் எல்லோரும் இதிலே பொசியுங்கள், நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று தம்முடைய பின்னடியார்கள் அனைவருக்கும் நமது அருகை மீட்பர் கட்டளையிட்டதும் அப்போஸ்தலர்களால் கை கொள்ளப்பட்டதும் ஆதி திருச்சபையினர் கை கொள்ளும்படிக்கு போதிக்கப்பட்டது போல நமது அருமை மீட்பருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதன் மூலமாக மேற்கூறியவர்களின் அடையாளங்களை நாம் ஆசரிக்க கூடாது என்றே மற்றவர்களாகிய சிலர் பிரிவாதமாய் காணப்படுகின்றனர். நமக்கு நமது கர்த்தர் விட்டு சென்றதான அருமையான மற்றும் எளிமையான அடையாளங்களை இப்படியாய் ஒதுக்கி தருவதானது தேவனால் போதிக்கப்பட்ட காரியம் அல்ல மற்றும் அவரது வார்த்தைகளினால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானதாகவும் சாந்தமுள்ளவர்கள் யாவருக்கும் ஏற்புடையதாகவும் காணப்படும் எளிமையில் நின்றும் கீழ்ப்படிதலில் நின்றும் நம்மை இப்படியாய் மயக்கி இருப்பது மாபெரும் எதிராளியானவனே ஆகும். தேவனால் போதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வேத வாக்கியங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளதான அவரது போதனைகளுடன் மிகவும் நெருங்கி காணப்பட வேண்டும் மற்றும் விக்கிரக ஆராதனை மற்றும் ஆச்சாரங்களுக்கு நேரான போக்கினையும் தங்கள் சொந்த புரிந்து கொள்ளுதலை மற்றும் ஞானத்தை சார்ந்திருக்கக்கூடிய போக்கினையும் கர்த்தரால் கட்டளையிடப்பட்டதான எளிமையான மற்றும் அர்த்தமுள்ள ஆசரிப்புகளை புறக்கணிப்பதற்கான போக்கினையும் புறக்கணித்திட வேண்டும். இப்படியால் செய்வதே பாதுகாப்பானதாய் நியாயமானதாய் காணப்படும். ஆமென்.